ஒரு தனிநபர் தாக்குதலில் தொடங்கி இன்னைக்கு அதிமுகனுடைய அலுவலகத்தில் இருக்க பேனரில் ஓபிஎஸ் அவருடைய புகைப்படத்தெல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. துரோகி, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. துரோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. 20% கீழே எடப்பாடி போயிட்டாருன்னா இதே கேபிமுனுசாமியும் சிவிசண்முகம் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, எடப்பாடி தான் ஜாலரை அடிச்சு வச்சுருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரகாட்டக்காரன் காமெடி மாதிரி டே ஒன்று நான் என்ன சொன்னேன், ரெண்டு படம் வாங்கிட்டு வந்தேன். இல்லை, எடப்பாடி அவர் பயப்படுறாரோ? இப்போ தொடர்ந்து கொடநாடு கொலை வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, மாஜி அமைச்சர்கள் வீட்டில் ரைடு, இன்னொரு பக்கம் அவர் மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு நம்ம ஆதரிச்சு கருத்து சொல்கிறோம்னாலும் அந்த கூட்டத்தில் அவரை நடத்தின விதம், அந்த சிவி சண்முகம் நடந்துகிட்ட விதம்லாம் ரொம்ப அநாகரிகம். இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரில் யார் நாகரிகமான ஒரு அரசியலை? பன்னீர்செல்வத்துக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய ஒரு சிம்பதியையும் ஒரு அப்ரிசியேஷனும் கிடைச்சிருக்கு. இதில் நம்ம பன்னீர்செல்வத்தை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நியூஸ்டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரோடு பேசுவோம். சார், வணக்கம். வணக்கம் தம்பி. நேற்று ஒரு திடீர்னு அறிக்கை வெளியாயிருந்தது, நிர்வாகிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் கூட்ட முடியுமா? அந்த கூட்டத்தில் எடுக்கிற ஆலோசனையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கா? நிச்சயமாக ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி தன் பக்கத்தில் இருக்குங்கனால எடப்பாடி தரப்பு ப்ரொசீஜர் இரெகுலாரிட்டி திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அது வந்து சட்டத்தின் முன்பும் தேர்தல் ஆணையத்துக்கு முன்பும் அவங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க பண்ண ஒரு இது தான் நீதிமன்றம் அவங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுக்கவும் அவங்க நிலகுலைஞ்சி பெஞ்சமினா ஒரு திட்ட இது சிவி சண்முகம் கேபி முனுசாமி இவங்கள்லாம் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல பன்னீர்செல்வம் ரொம்ப அமைதியாக இருங்கிறத நான் பாராட்டியிருக்கிறேன். ஸோ இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒற்றைத்தலைமை இரட்டைத்தலைமைங்கிறத விட கட்சியை கைப்பற்றணுங்கிற இதில் உள்ள எடப்பாடிக்கு ஒரு மூவ் தான். ஏற்கனவே 90% வந்து அவர் சசிகலா உரங்கட்டி கட்டின போதே அவர்கிட்ட இருந்தது. அப்புறம் கேபி முனுசாமி செம்மலை இவங்கள்லாம் சேர்ந்த பிறகு இப்போ இவர் மைத்ரேயன் மாஃபா பாண்டியராஜன் எல்லாரும் சேர்ந்த பிறகு அவர்கிட்ட 90 மேலே இருக்குது. இந்த பலத்தை அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறார். பன்னீர்செல்வம் எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு, நான் தொண்டர் கூட நிற்கிறேங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாப்பில். 70 நிர்வாகிகள்லாம் வந்து எடப்பாடி பக்கம் நிற்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக இளைஞர்களை கொண்டு வர்றதுக்கு பன்னீர்செல்வம் வந்து களம் அமைக்கலாம். அதே மாதிரி தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களுக்கு எதிரான ஆட்கள் வந்து இங்கேருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தங்கமணி வீரமணியும் நம்ம ஏற்று தான் நிற்கணும், சிவி சண்முகத்தையும் கேபி முனுசாமி ஏற்று தான் நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சொந்த ஜாதியோ மாற்று ஜாதியோ பன்னீர்செல்வம் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்தவங்க, ஒருத்தர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க, ஒருத்தர் 10.5 தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு, இன்னொருத்தர் 10.5 உள்ள பாதகங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாரு. ஸோ இந்த வகையில் இது ஒரு ஸ்பிளிட்டு தான். இந்த ஸ்பிளிட்டு எம்ஜிஆர் கருணாதி மாதிரி யார் யாருக்கு என்ன பர்சன்டேஜுங்கிறத 2024 அது முடிவு பண்ணோம். அதே மாதிரி இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்பிளிட்டும் ரெண்டு இணையான தலைவர்களுங்கிற அடிப்படையில் ரெண்டு பேருக்குமே நல்ல வாக்கு வங்கி கிடைக்கும். நான் யாரையும் கூட்டி குறைச்சி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சில நியாயங்களை நம்ம சொல்லணும். அது நம்ம ஜாதி அடிப்படை அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. சசிகலாவை நம்ம அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தது கடுமையாக ஒர்க் பண்ணதும் நீதி நியாயத்தின் அடிப்படையில் தான் பண்ணணும். அதே மாதிரி பன்னீர்செல்வத்துக்கு இன்றைக்கு நம்ம ஆதரித்து கருத்து சொல்கிறோம்னாலும் அந்த கூட்டத்தில் அவரை நடத்தின விதம், அந்த சிவி சண்முகம் நடந்துக்கிட்ட விதம்லாம் ரொம்ப அநாகரிகம். அதைத்தான் நம்ம அந்த இடத்துலையும் தர்ம சங்கடமான நேரத்திலும் தர்மராக இருக்கிறார் நம்ம சொன்னது இந்த தமிழகம் முழுவதும் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்குது. அது பன்னீர்செல்வத்துக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய ஒரு சிம்பதியையும் ஒரு அப்ரிசியேஷனும் கிடச்சிருக்கு. இதில் நம்ம பன்னீர்செல்வத்தை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, கரெக்டாக தான் நம்ம சொல்கிறோம். இதே வேளையில் நம்ம இதை பன்னீர்செல்வத்தோட இதை பாராட்டக்கூடிய நம்ம தான். இந்த பொதுக்குழுவில் நடந்த நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வத்தை பாராட்டமாக இருந்தால் அது நியாயத்துக்கு புறம்பான ஒரு செயலாக இருக்குங்கிற அடிப்படையில் அவரை நாம் பாராட்டி சொல்கிறோம். எனிவே ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்னா 2024 யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டு வருதுங்கிறதான் ஃபைனல் ரிசல்ட். ரெண்டு பேருக்குமே பர்சன்டேஜாக ஓட்டு வரும், அதில் எந்த மாற்றமே இல்லை.
இவருக்கும் முக்கியத்துவ சமுதாயம் பேக்கிங் இருக்குது, நல்ல கூட்டங்கள் அங்கே தரலுது. அவங்க வந்து சசிகலா தினகரன் இதோட சேர்த்து பன்னீர்செல்வன் பார்க்குறாங்க. நான் அந்த புள்ளிக்குள்ளே நான் போகலை. 33% ஓட்டுக்குள்ளே யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டுங்கிற அந்த ஃபைட்டு தான் நான் பார்க்குறேன். சசிகலா தினகரன் ஏற்கனவே அது ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இதுதான் கரண்ட் மேட்டர், இவங்க ரெண்டுத்துக்குள்ள உள்ள மேட்ரு. இந்த மேட்டரில் மக்கள் மத்தியில் யாருக்கு என்னங்கிறதான் நம்ம டு பி சீனுங்கிற லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மெல்ல மெல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டு பேருக்கும் ஆதரவு வளையம் இருக்கும். ரெண்டு பேரும் களத்தில் தான் சந்திப்பாங்க. அந்த களம்தான் முடிவு பண்ணும் யார் செல்வாக்கானவர் யார் செல்வாக்கு இல்லாதவருங்கிறது. ஒரு தனிநபர் தாக்குதலில் தொடங்கி இன்றைக்கி அதிமுகனுடைய அலுவலகத்தில் இருக்க பேனரில் ஓபிஎஸ் அவருடைய புகைப்படத்தெல்லாம் கிழிச்சு எறிகிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை ஏதாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா, துரோகி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. துரோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சும்மா நாளைக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து ஒற்றை தலைமையில் 20% கீழே போயிட்டுங்குவீங்க. நிறைய பேர் பல விதமாக சொல்கிறாங்க, அதிமுகவுக்கே இது ஃப்ளாப் ஆகி போகும், அதிமுகவுக்கே பெரிய பின்னடைவாக இருக்கும், பாஜக எழும்பிடும், நாம் தமிழருக்கு வளர்ச்சி கிடைக்கும், 15% ஓட்டு கூட எடப்பாடி எடுத்துக்கிட மாட்டாருன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சரி, நம்ம ஒரு யூகத்துக்கு வச்சுக்கிடுவோம். 33% ரெட்டை தலைமை எடுத்திருக்குது. 20% கீழே எடப்பாடி போயிட்டாருன்னா இதே கேபிமுனுசாமியும் சிவிசண்முகம் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, எடப்பாடிக்கு தான் ஜாலரை அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அரசியல் ஆதிக்கத்தை பிடிக்கிறதுக்கு நடக்கக்கூடியது. ரெட்டை தலைமைங்களாம் சும்மா சொல்கிறது, நாளைக்கு அதுக்கு தக்கன பேசிக்கிடுவாங்க. ஸோ இதோட ரியல் பொலிட்டிக்ஸ் என்னென்னா, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை 1967 தென்சென்னை எம்பியா வெற்றி பெற்றார். சீஃப் மினிஸ்டர் அவர் ப்ரொஜெக்ட் ஆகலை. அப்போ அவர் வந்து திமுக கழகம் வெற்றி பெறவும் அவர் சீஃப் மினிஸ்டராக வராரு. இப்போவே சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ரெட்டை தலைமையில் அதிமுக 2026 வெற்றி பெற்று வைங்க, அப்போ தனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு எடப்பாடி தரப்பு அஞ்சுறாங்க. ஸோ ஜெயித்தும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு சில அரசியல் மேனிப்புலேஷனில் ரெட்டை தலைமைன்னா வெற்றி பெற்றாலும் பன்னீர்செல்வத்தையும் சீஃப் மினிஸ்டராக உருவாக்க கொண்டு வரக்கூட வாய்ப்பு உண்டு. அப்போ வெற்றி பெற்று நாம சீஃப் மினிஸ்டர் ஆகாமல் பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர் ஆகிடக்கூடாது, அரசியல் மேனிப்புலேஷனில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி பன்னீர்செல்வத்தை சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். யாரையும் சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணலைன்னா அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒற்றை தலைமையாக வந்தால் நம்ம தலைமையில் அணி அமையும், திமுக தோல்வியடைஞ்சுன்னா நாம சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு நினைக்கிறாங்க. இதுதான் சிம்பிள் லாஜிக்கே தவிர வேறு இதில் வேறு எந்த ஒற்றை தலைமை நல்லது ரெட்டை தலைமை மோசம்னு சொல்கிறதெல்லாம் தரவுங்களும் கிடையாது ஒன்றும் கிடையாது. கூட்டத்தோட கோவிந்தா போட்டு ஜங் ஜக்குன்னு பேசக்கூடியவங்க தான் இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறேன்னே. 20% கீழே எடப்பாடி போயிட்டார்னா நீங்கள் உடனே ஒற்றை தலைமையை மாற்றணும்னு சொல்லுவீங்களா? சொல்ல போகிறதில்ல. அவர் பின்னாடி என்ன தலைமை இருக்கிறோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. இல்லை, எடப்பாடி அவர் பயப்படுறாரோ? இப்போ தொடர்ந்து கொடநாடு கொலை வழக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, மாஜி அமைச்சர்கள் வீட்டில் ரைடு, இன்னொரு பக்கம் அவர் மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. எதிர்கட்சியாக வேலை செய்யலாம் கூட பாஜக வந்து நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நமக்கு வந்து கட்சி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வேலைகளில் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் நான் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நான் எடப்பாடி பன்னீர்செல்வம் ரெண்டு வருத்துக்கு இடையில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது. எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு, இவர் தொண்டரோடு நிற்கிறாருங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இதில் எப்படி வருது, 2024 எப்படி வருதுங்கிறதா நான் என்னோட இதாட்டு நான் பார்க்குறேன். அது எப்படி வருதுங்கிறது மக்கள் தான் 2024 முடிவு பண்ணும். இப்போ இந்த 11ஆம் தேதி நடக்க இருக்க கூட்டம் அது செல்லுபடி ஆகுமா? உண்மையிலேயே அதிமுக சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? அது வந்து பிரைமரி மெம்பர்ஸால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறதுல ரெட்டையில் ரெண்டு பேருக்கு தானே தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு. 24 மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கத்தான் சரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரகாட்டக்காரன் காமெடி மாதிரி டே 1 நான் என்ன சொன்னேன், ரெண்டு படம் வாங்கிட்டு வந்தேன், எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கேன், ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒன்று இன்னாருக்கு இன்னொன்று தான் அந்த காமெடி மாதிரி செந்தில் மாதிரி தான் இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பட் தேர்தல் ஆணையம் தான் அதில் என்னங்கிறத சொல்லணும். இப்போ ரெட்டை தலைமையை பொறுத்த வரைக்கும் இவங்க பல கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு எடுத்திருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சமீபத்தில் கூட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான தேர்தல் கூட நடந்துச்சு. எல்லாமே சுமூகமாக நடந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் கையெழுத்து போட்டிருக்காரு. அவருடைய சொந்த தம்பியவே கட்சியிலிருந்து நீக்கும்போது கூட எதுவும் யோசிக்காமல் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது கட்சியில் சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சுணக்கமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக வேலை செய்ய முடியல, அதனால் ஒற்றை தலைமை வேணும்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் அவங்க இதை கேட்டு அபகரிக்கிறதுக்காக சொல்கிறதா நான் தெளிவாக சொல்லிட்டேனே. அவங்கள்ட்ட தெள்ள தெளிவாக 2026 ஆட்சிக்கு வந்தும் தனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வராமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாருங்க தான் என்னோடய காலித்தரமான கருத்தை நான் சொன்னேன். அது அரசியல் அதிகார போட்டி, நத்திங் எல்ஸ். ஒற்றை தலைமை ரெட்டை தலைமையெல்லாம் நான் ரெட்டை தலைமையில் உள்ள சாதகத்தை சொல்லிட்டேனே. ஏன்னா 96 தோத்த ஜெயில் தான் 2001 வந்தாங்க,
2006 தோத்த ஜெயில் தான் 2011 வந்தாங்க. ஏன் ரெட்டை தலைமை 2021 தோத்துட்டு 26 வரக்கூடாது? அது வரை ஏன் டைம் கொடுக்காமல் அந்த வாய்ப்பை கொடுக்கல? ஒற்றை தலைமைக்கு 5 வாய்ப்பு கொடுத்தீங்க, அடுத்த ஆள் தோக்கும் போதும் 5 வாய்ப்பு கொடுத்தீங்க, ஆனால் ரெட்டை தலைமைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போவே நீங்கள் வந்து ஒற்றை தலைமையாக வர முயற்சி பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்கள் நன்மைக்காக, உங்களுக்காக நீங்கள் அந்த ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்கிறீங்களே தவிர, ரெட்டை தலைமைன்னா தோற்று போகும், ஒற்றை தலைமைனா ஜெயித்திரம்னா எதுவுமே இல்லை. அடுத்து ஓபிஎஸ் அவருடைய மூவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஓபிஎஸோட மூவ் மக்களை சந்திக்கிறது தான், மக்கள் மன்றத்தில் போகிறது தான், அதுதான் அவரோட மூவாக இருக்க முடியும். அதற்கான ஆயத்த வேலைகளை அவர் செய்வார்னு கருதுகிறேன். ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தான், 33% ஓட்டில் ஷேர் உள்ள ஒரு தலைவர் தான். ஜாதி எல்லாத்துக்கும் இருக்கும், எடப்பாடிக்கு இருக்குது, அவருக்கும் இருக்குது. அந்த வகையில் அவர் தமிழகம் முழுவதும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தி எடப்பாடியோட தான் பெரிய தலைவர்னு நிரூபிப்பதற்கான வேலைகளை தான் அவர் செய்வார். 2 இருக்குது, 2 அதற்கான பணிகளை அவர் செய்வார்னு நான் கருதுறேன். ஏன்னா ஃபைனல் ரேஸ் வந்து அதுதான் ஃபைனல். இதெல்லாம் செமி ஃபைனல், லீக்கில் உள்ள ஆட்டம் மாதிரி உள்ள ஆட்டங்கள், அதுதான் ஃபைனல் மேட்ச்சு. அந்த ஃபைனல் மேட்ச்சில் யாருக்கு அதிக பெர்சன்டேஜாக போட்டுங்கிறது தான் ஃபைனல் மேட்ச். இப்போ அவர் மக்களை போய் சந்திச்சா அவருக்கு செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 2001 2017 வரைக்கும் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு. தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார், அரசு துறைகள்லையும் கிட்டத்தட்ட 15 இலாக்காக்களை ஒரு ஆளாக சமாளிச்சிருக்காரு. 2017 வரைக்கும் அவருக்கு எந்த பொறுப்புகளுமே கொடுக்கப்படல. நிதியமைச்சர், அப்புறம் கட்சி ரீதியாக ஒருங்கிணைப்பாளர், அதாவது வைகோ வந்து கர்நாடக சப்பார்டினேட்டு, எஸ்டிஎஸ் வந்து எம்ஜிஆருக்கு சப்பார்டினேட்டு. ஏன் அண்ணாவை வந்து எம்ஜிஆர் திமுகவுக்கு பலம் 27% இருக்கும்போது ரிவோல்ட் பண்ணியிருப்பார்னா எம்ஜிஆருக்கு 3% தான் கிடச்சிருக்கும், வைகோ மாதிரி தான் போயிருப்பார். இல்லை இல்லை, சமோன் பார்க்க முடியல. இப்போ 2001 2017 வரைக்கும் ஓபிஎஸ் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியுது. செஞ்சது செய்யாததுங்கிறத விட ஈக்குவல் லீடர்ஸுங்கிறதான் மேட்ரு. எம்ஜிஆர் என்னத்தை செய்தார்? ஈக்குவல் லீடராக கர்நாடகாவில் இருந்தாங்க தாங்க மேட்ரு. அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் ஈக்குவல் லீடர்ஸுங்கிறது மேட்ரு. எஸ்டிஎஸ் மாதிரியோ வைகோ மாதிரியோ சபார்டினேட்ஸ் இல்லைங்கிறது தான் ஆர்வியுதயமாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரில் யார் நாகரிகமான ஒரு அரசியலை கையில் மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். மக்கள் தீர்ப்பே மகேசின் தீர்ப்பு. மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கிறத 24 தான் பார்க்க முடியும். நாம் இதில் வந்து ஒருத்தருக்கு ஆதரவாட்டும் ஒருத்தருக்கு எதிராகவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் செல்வாக்கானவருங்கிறதுக்கான போட்டி தான். அதில் நான் செல்வாக்கானவன் நிரூபிப்பேன்னு ஓபிஎஸ் கருதுறாரு, இல்லை நான் தான் செல்வாக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னு இபிஎஸ் கருதுறாரு. இதோட முடிவு மக்கள் மன்றம் தான் கொடுக்கணும். ஓகே சார். அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம மீண்டும் விவாதிப்போம் சார். நன்றி, வணக்கம்.